ஹாய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேஸ் தான் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஹியரிங் வருது. இந்த கேஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா, இந்த கேஸ் வந்து எத்தனை மணிக்கு ஹியரிங் வருது, இது இன்றைக்கி எத்தனாவது கேஸாக ஹியரிங்க்கு வருது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ணா யூனிவர்சிட்டி அரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேஸ் தான் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஹியரிங் வருது. இந்த கேஸ் வந்து யார் போட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ராம்குமார் ஆதித்யன், பாலகுருசாமி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இன்றைக்கி எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏஐசிடி யூஜிசி கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மூணு பேரோட கருத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து ஒரு நல்ல முடிவாக கொடுப்பார். ஸோ நீங்கள் யாரும் வந்து கஷ்டப்பட வேண்டாம், 100% வந்து அரிஸ்க்லாம் கேன்சல் ஆகும். இன்றைக்கி இந்த கேஸ் வந்து எத்தனை மணிக்கு வந்து ஹியரிங் வரும்னு பார்த்தீங்கன்னா, 3:00 மேலே தான் வந்து ஹியரிங் வரும். எதுக்காகனா, இன்றைக்கி வந்து இந்த கேஸ் வந்து 33rd கேஸாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது 33rd கேஸாக இன்றைக்கி இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% வந்து இந்த அரியர் வந்து கேன்சல் ஆகும். நீங்கள் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம், யாரும் கஷ்டமும் பட வேண்டாம். அடுத்து என்னென்னா, ஒன்றே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், யாரும் வந்து லைவ் மட்டும் போய் பார்க்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம நிறைய பேர் வந்து லைவ் பார்க்கறதுனால ஜட்ஜுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால, அதனால் வந்து நீங்கள் யாருமே வந்து லைவ் போய் பார்க்காதீங்க. கண்டிப்பாக அரியர்ஸ்லாம் வந்து கேன்சல் ஆகும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான நியூஸாக இன்றைக்கி 3:00 மேலே வரும். அதனால் நீங்கள் யாரும் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.